வணக்கம். மீடியா 360 செய்திகள். செய்திகள் வாசிப்பது உங்கள் விஜி. பாப் இந்தியாவின் பாப் கபே கோவையில் துவக்கம். இந்தியாவின் பாரம்பரிய சமையல் கப் கபேயின் மண்டல அளவிலான விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக பாப் இந்தியா ஓவர்சீஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஒரு கிளையை கோவையில் துவக்கியுள்ளது. இக்கிளை நாட்டின் 19வது கிளையாக கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் தற்போது செயல்பட்டு வருகிறது. 809 சதுர அடியில் காற்றோட்ட வசதியுடன் இயற்கையான ஒளியும் அமைதியான சூழல் மற்றும் இந்திய கைத்தறி ஜவுளி ஃபர்னிச்சர் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள அரங்குகள் உடல்நலத்திற்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவு வகைகள் பாப் கபேயின் சிறப்பாகும். நாடு முழுவதும் உள்ள இந்திய உணவு வகைகளையும் புதுமையான சாலட் மற்றும் சாட் வகை உணவுகளையும் இங்கு வழங்கி வருகிறது. சைவம் மற்றும் அசைவ உணவுகள் உள்ளன. இந்த உணவகம் காலை 8:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை செயல்பட்டு வருகிறது. இது குறித்து பாப் கபே மண்டல மேலாளர் கூறுகையில், ஆரோக்கியமான உணவு வகைகளை தயார் செய்து வருகிறோம். தூய்மைப்படுத்தப்பட்ட எண்ணெய் வகை, சர்க்கரை மற்றும் செயற்கை மனமூட்டும் பொருட்களை பயன்படுத்துவதில்லை என்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். மாற்றாக இயற்கையான நெய், இந்திய முழு தானியங்கள், இனிப்புகளை பயன்படுத்துகின்றோம். பொருட்களை எங்களது பங்குதாரர் நிறுவனமான ஆர்கானிக் இந்தியாவிலிருந்து பெறப்படுகிறது. ஒவ்வொரு மணி நேரத்திலும் மகிழ்வாக சாப்பிட தெருவோர உணவு வகை முதல் உயர்தர உணவு வகை வரை வழங்கி வருகிறோம். சாலட் மற்றும் காபி போன்றவற்றையும் இங்கு கிடைக்கும். இங்கு பாப் கபேயில் காலை உணவாக இட்லி சாம்பார் எந்த நேரத்திலும் கிடைக்கும். குறைவான கலோரி உப்புமா மற்றும் குறைவான கார்போஹைட்ரேட் உணவுகள், கேரட் மற்றும் பட்டாணி பீன்ஸ் உணவு வகைகள் கிடைக்கும். வாழைப்பழ டாஃபிங், வறுத்த பாதாம் பருப்பு, தேங்காய் ஐஸ்கிரீம், நிலக்கடலை வெண்ணெய் மற்றும் பனங்கற்கண்டு பானம் போன்ற வகைகளும் கிடைக்கும். சிக்கன் டிக்கா சாலட், சகர்காந்தி தர்பூசணி, கோடைக்கால சாலட், கோயினா பவர் ஹவுஸ் சாலட் போன்றவை இங்குள்ள சிறப்பம்சம். மேலும் சூப்பர் டிக்கி சாட், கிளாசிக்கல் சிக்கன் மோமோஸ் போன்றவை சிறப்பான முறையில் தயார் செய்யப்படுகிறது. இவை தவிர கடற்கரை மீன், மொய்லி, கிளாசிக்கல் ஷாக், பனீர் பிரியாணி, பிரியாணி, கேட்டோ பிரியாணி, பாசுமதி அரிசி பிரியாணி போன்றவைகளும் வழங்கி வருகின்றோம். ஐஸ்கிரீம் இல்லாமல் நிறைவு பெறாது இந்த விருந்து. எனவே வாழைப்பழ கேக், இமாலயன் தேன், வால்நட் டார்க், சாக்லேட் கேக் போன்றவை தனிச்சிறப்புடன் தயாரித்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறி வருகிறோம் என்றார். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஹாரிஸ். நான் ஏரியா மேனேஜராக இருக்கேன் ஃபேப் கேஃபேக்கு. கம்ப்ளீட்டாக தமிழ்நாடும் கேரளாவும் பார்த்துட்ருக்கேன். ஓகே. நம்ம ஃபேப் கேஃபே லாஸ்ட் மந்த் 26 செப்டம்பர் ரேஸ்கோஸில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டு ஜிஎஸ்டி பவன் இருக்குது. ஓகேங்களா. கம்ப்ளீட் இனிஷியேட்டிவ் பை ஃபேப் இந்தியா டீம். இது நம்ம கான்செப்ட்ஸ் அவ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஆர்கானிக் கான்செப்டாக இருக்கும். ஆர்கானிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னா, ஃபுல்லாக எக்ஸாம்பிள் வெஜ் மோமோஸ் இருக்குது. வெஜ் மோமோஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாக்ஃப்ரூட் ஃப்ளார் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் வெஜ் மோமோஸ். அதே மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஐஸ்கிரீம்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபுல்லாமே வீகன் ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஐஸ்கிரீம் டோட்டலாக 2 ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, வித்தவுட் மில்க் அண்ட் வித்தவுட் டெய்ரி ப்ராடக்ட் வேர் யூஸிங். சேம் சாக்லேட் கேக் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணி கேக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக வரக்கூடிய கஸ்டமர்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம். எப்படின்னா, வந்து சாப்பிட்டா மட்டும் நமக்கு போதாது அப்படி இல்லாமல், அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போனாலுமே அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபேப் கேஃபே ரொம்ப டாப் ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி பிகாஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூர் மார்க்கெட்டில் ஜம்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் எப்படி, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாலட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நட்டி கிணவா சாலட்ஸ் யூஸ் பண்ணுறோம். பிரியாணி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, கத்தல் பிரியாணிஸ் இருக்குது. கத்தல் அப்படிங்கிறது ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம், பலாப்பழத்தில் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். கிட்டோ பிரியாணி, கிட்டோ அப்படிங்கிறது கம்ப்ளீட் காலிஃப்ளவர், காலிஃப்ளவர் ப்ளஸ் தேசி ஹீ யூஸ் பண்ணி நம்ம பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கான்செப்ட் கம்ப்ளீட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது டோட்டலாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து 46 சீட்டிங் கெப்பாசிட்டி, டோட்டலாக 809 ஸ்கொயர் ஃபீட் ரெஸ்டாரண்ட்டு. ஓகே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.